மக்களவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு வேட்பாளர்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து செல்ல அனுமதி புதுவை மக்களவை தேர்தல் நிறைவடைந்ததன் எதிரொலி பரபரப்பாக இருந்த அரசியல் கட்சிகளின் தலைமை அலுவலகங்கள் விரிச்சோடியது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் ஊர்வலமாக சென்று வழிபாடு நடத்தினர் புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அண்ணா சாலை வளலார் சாலை காமராஜர் சாலை பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர் ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மகளிர் குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து ஜெயின் கோவில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேலும் மகாவீர் ஜெயந்தியொட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக நகர சாலைகளில் சுற்றுலா பயணிகள் குடையை பிடித்தபடியும் பெரிய தொப்பி அணிந்தபடியும் உலா வருகின்றனர் புதுச்சேரியில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிவிட்டது மார்ச் மாதத்தில் கோடை வெயிலின் வெப்பம் அனலாக மாறியது அதிலும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய பின் கடந்த இருபது நாட்களாக கடும் வெயில் பதிவானதுடன் வெப்பக்காற்றும் வீசி வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு சதவீதம் குறைய வெயிலும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது அக்னி வெயில் தொடக்கத்திற்கு முன்பே கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டிற்குள்ளே முடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமை அன்று வெயிலின் அளவு தொண்ணூற்றி எட்டு புள்ளி இரண்டு டிகிரியாக இருந்தது இதனால் சாலையோர குளிர்பான கடைகள் தற்பூசிணி கிர்ணி பழங்களின் விற்பனை சூடுபிடித்தது கோடை வெயில் மற்றும் தேர்தல் என பல காரணங்களுக்காக புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் தற்போது குறைந்துள்ளது வந்திருந்த ஒரு சிலரும் புதுச்சேரி சாலைகளில் குடைப்பிடித்தபடி நடந்து சென்றதை காண முடிந்தது மேலும் ஒரு சிலர் பெரிய தொப்பியை அணிந்தபடியும் முகத்தை மூடியவாறும் உலா வருகின்றனர் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் வேட்பாளர்கள் எப்போது வேண்டுமானாலும் பாதுகாப்பு மையத்திற்கு வந்து பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணிக்கை மையங்களான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்பக் கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் உள்ளது பாதுகாப்பு அறைகளில் மூன்றடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் சிஆர்பிஎஃப் ஐஆர்பிஎன் மற்றும் மாநில காவல்துறை என மூன்றடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கட்டுப்பாட்டு அறைகள் உட்பட வாக்கு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு விட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்க்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்ததை ஒட்டி அனைத்து அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களும் கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மாதம் பதினாறாம் தேதி வெளியானது அதன் பின்பு புதுச்சேரியில் தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு ஆலோசனை ஓட்டு சேகரிப்பு பிரச்சாரம் என கடந்த ஒரு மாதம் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சுறுசுறுப்பாக இருந்தனர் இதனால் அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களும் பரபரப்பாக இருந்தது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது ஓட்டுப்பதிவு முடிந்ததும் காங்கிரஸ் திராவிடம் முன்னேற்றக் கழகம் என்ஆர் காங்கிரஸ் பாரத ஜனதா கட்சி அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்துள்ளனர் இதனால் கட்சி அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது கட்சியினர் நடமாட்டம் முற்றிலுமாக குறைந்துவிட்டது புதுச்சேரி வில்லியனூர் அருகே உதவி செய்வது போல் நடித்து முதியவரின் வாக்கை செலுத்திய மர்ம நபரால் பாதிக்கப்பட்டவர் புலம்பும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த வெள்ளிக்கிழமை அமைதியான முறையில் நடைபெற்றது இந்நிலையில் வாக்குப்பதிவிற்காக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி தனியார் பள்ளியில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது இங்கு முதியவர் ஒருவரை அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவர் உதவி செய்வது போல் அழைத்து வந்துள்ளார் அங்குள்ள வாக்குச்சாவடி பணியாளர்களிடம் முதியவருக்கு பார்வை தெரியவில்லை என அவர் கூறியுள்ளார் இதையடுத்து முதியவரின் ஆவணங்களை சரிபார்க்கப்பட்டது பின் முதியவரிடம் கையெழுத்தை பெற்ற பணியாளர்கள் உதவிக்கு வந்த நபருடன் வாக்களிக்க முதியவரை திரைமறைவிற்கு அனுப்பி வைத்தனர் அந்த அந்த முதியவருடன் மர்ம நபர் எதுவும் கேட்காமலே வாக்கை பதிவு செய்துள்ளார் பின்னர் அந்த முதியவரை அழைத்துச் சென்று வெளியில் விட்டு சென்று விட்டார் தன்னை கேட்காமலே அரசியல் பிரமுகர் தனது விருப்பத்திற்கு வாக்குப்பதிவு செய்ததை அந்த முதியவர் புலம்பியுள்ளார் இந்த புலம்பும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் வாழ்வாதார உறுதி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என கருவலத்துறை அறிவித்துள்ளது இதுகுறித்து புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலக இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை அரசு கருவூலக அலுவலகங்களின் வாயிலாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான வாழ் உறுதி சான்றிதழ் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது இச்சான்றிதழ் கருவூலத்திற்கு நேரில் வந்தோ அல்லது முறைப்படி அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றிதழ் மூலமாகவோ அல்லது இந்திய அரசின் ஜீவன் பிரமாண் என்ற வலைதளத்தின் மூலமாகவோ அல்லது தபால் அலுவலகத்தின் வாசற்படி சேவையை பயன்படுத்துவதன் மூலமாகவோ இதனை பதிவு செய்து கொள்ளலாம் எனவே ஓய்வூதியதாரர்கள் தங்களின் வசதிக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் தவறாமல் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வாழ்வுறுதி சான்றிதழ் வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியதாரியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்க இயலாது என்றும் தெரியப்படுத்தப்படுகின்றது இதுகுறித்த விவரங்களுக்கு கணக்கு மற்றும் கருவுலக இயக்கத்தின் இதனை அறிந்து கொள்ளலாம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தால் நான்கு ஆண்டு ஒருங்கிணைந்த பி ஏ பி எட் படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் முப்பதாம் தேதிக்குள் அதற்குரிய நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான ஒருங்கிணைந்த பிஏ பி பாடத்திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளன நான்கு ஆண்டு ஒருங்கிணைந்த பிஏ பி எட் சேர விரும்புபவர்கள் தேசிய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் சேரலாம் இதற்காக விண்ணப்பதாரர்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் இணையதளமான டபிள்யூ டபுள்யூ டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொண்ணூத்தி ரூபாய் இருபத்தி காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் எண்பத்தி ரூபாய் நாற்பத்தி காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் இத்துடன் ஏஎம் செய்திகளை உடனே வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்